அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வழங்கும் கேடி ஜோதிடம். ஒருத்தங்க வீட்ல இருந்து இன்னொருத்த வீட்டுக்கு இடம் மாறி உட்கார்வது பரிவர்த்தன யோகம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து குருவும் சந்திரனும் இடம் மாறி உட்காரலாம், சனியும் சந்திரனும் இடம் மாறி உட்காரலாம், எனி காம்பினேஷன்ஸ் சூரியனும் சனியும் இடம் மாறி உட்காரலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பரிவர்த்தன யோகம்னு பேர். காமனாக வந்து பரிவர்த்தன யோகம்னு சொல்லுவோம். மூணாம் இடம் அஞ்சாம் இடம் இடம் மாறி உட்கார்ந்திருந்தால் அது வந்து கலயோகம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து இந்த கலயோகத்தோட எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதுவும் நல்ல யோகம் தான், ஈக்குவலி குட். ஆனால் ஒரு மகா பரிவர்த்தன யோகத்திலேருந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிகம டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கேடி ஜோதிடம்ன்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவில் பரிவர்த்தன யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யோகம்னா என்ன? யோகம்னா குட் ஃபார்ச்சூன், நல்ல அதிர்ஷ்டம், அதுதான் வந்து யோகம். நல்ல பெனிஃபிட் ரிசல்ட்ஸ் இருக்கும், அவனுக்கு நல்ல ராஜ யோகம்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து யோகம். ஸோ பரிவர்த்தன யோகம்ங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் யோகம், இது வந்து ஒரு ராஜயோக அமைப்பு தான். பரிவர்த்தன யோகம்ங்கிறது வந்து நல்லா செயல்படும். ஏன்னா வந்து ஆட்சி வீடு உச்சம் வீடுன்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம், இல்லை படிச்சிருக்கலாம். ஆட்சி வீடுனா ஒரு கிரகம் வந்து அதனுடைய சொந்த வீட்டிலே இருந்தால் அது வந்து ஆட்சி வீடு. சுக்கரனோட ஆட்சி வீடு வந்து துலாம், அப்புறம் வந்து ரிஷபம். ஸோ ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ சுக்கரன் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் அது வந்து சுக்கரன் வந்து ஆட்சி வீட்டில் இருக்குது. இதே மாதிரி சுக்கரன் வந்து மீன ராசியில் இருந்தால் சுக்கரன் வந்து உச்ச வீட்டில் இருக்குது. இதை விட அதிகமான பவர் வந்து எப்படி கிடைக்கும்னா, இது வந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால், அதாவது இதே எக்ஸாம்பிள் வந்து சுக்கரனோட வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோட வீட்டில் சுக்கரனும் இடமாறி உட்கார்ந்தால் இதுக்கு பேர் வந்து பரிவர்த்தனைன்னு பேர், அதாவது எக்ஸ்சேஞ்ச். இதான் வந்து இடம் மாறி உட்கார்றது. ஸோ செவ்வாயோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் செவ்வாயும் உட்கார்ந்தால் அது வந்து பரிவர்த்தனை யோகம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், எந்த கிரகம் வேணாலும் பரிவர்த்தனை ஆகி இது மாதிரி உங்கள் சார்ட்டில் இருக்கலாம். ராகு கேதுக்கு மட்டும் ஹவுஸ் கிடையாது, அதனால் மிச்சம் இருக்க ஏழு கிரகங்களும் ஒருத்தங்க வீட்டிலேருந்து இன்னொருத்த வீட்டுக்கு இடம் மாறி உட்கார்வது பரிவர்த்தனை யோகம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து குருவும் சந்திரனும் இடம் மாறி உட்காரலாம், சனியும் சந்திரனும் இடம் மாறி உட்காரலாம், எனி காம்பினேஷன்ஸ் சூரியனும் சனியும் இடம் மாறி உட்காரலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பரிவர்த்தனை யோகம்னு பேர். காமனாக வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம். இதில் வந்து மூணு டைப் இருக்குது. ஸோ மறைவிடங்கள் நம்ம கருதப்படுறது வந்து 3, 6, 8, 12. இந்த வீடை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வீடில், அது உங்கள் லக்னத்துலேருந்து இதை அக்கௌண்ட் பண்ணும். உங்கள் லக்னம் மேஷ லக்னம்னா மேஷ லக்னம் வந்து முதல் வீடு. 3, 6, 8, 12 இந்த வீடை விட்டிங்கன்னா மூணாம் வீடு வந்து புதனோட வீடு மிதுன ராசி, ஆறாம் வீடு வந்து கன்னிராசி, எட்டாம் வீடு வந்து விருச்சிக ராசி, பன்னெண்டாம் வீடு வந்து குருவோட வீடு மீன ராசி. ஸோ இந்த 3, 6, 8, 12 இந்த இடத்துல வந்து பிளானட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சந்திரனும் சனியும் இடம் மாறி உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து சனியோட வீட்லேயும், சனியோட வீடு வந்து மகரம், மகரத்தில் வந்து சந்திரனும், சந்திரனோட வீடான கடகத்தில் வந்து சனியும் இருந்தால் இடம் மாறி உட்கார்ந்துருந்தால் அது வந்து பரிவர்த்தனை யோகம். இது வந்து நல்ல யோகம், அதாவது இந்த ஹிடன் ஹவுசஸ் இல்லாமல் இருக்கிற யோகம். அதே மாதிரி சனி வந்து கடகத்திலையும் சந்திரன் வந்து கும்பத்திலையும் இருந்தால் 4, 11 எக்ஸ்சேஞ்ச். சனி வந்து கடகத்திலையும் சந்திரன் வந்து மகரத்திலையும் இருந்தால் 4, 10 எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுமே வந்து மகா பரிவர்த்தன யோகம் தான். இதே மாதிரி எனி பிளானட்ஸோட காம்பினேஷன் நீங்கள் இந்த யூஸ் பண்ணலாம். அது இந்த ஹவுசஸ் வந்து இம்பார்ட்டன்ட், இந்த ஹவுசஸை வச்சு தான் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து முடிவாகும். ஸோ இதில் ஹவுசஸில் வந்து ஹிடன் ஹவுசஸ் இல்லாமல் 3, 6, 8, 12 இல்லாமல் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் இருந்தால் அது வந்து மகா பரிவர்த்தனை யோகம்னு பேர். இந்த மாதிரி யோகம் இருக்கும்போது அந்த எந்த ஹவுசஸ் இருக்குதோ அந்த ரெண்டுமே வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த ஹவுஸுக்கு அதில் இருக்க பிளானட்ஸுக்கும் வந்து 100% ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ சனியும் சந்திரனும் இருந்தால் சனிக்கும் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சந்திரனுக்கும் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே மாதிரி சூரியனும் சனியும் இடம் மாறி உட்கார்ந்திருந்தால், அது சூரியனோட வீடான சிம்மராசியில் சனியும் சனியோட வீடான மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சூரியன் இடம் மாறி உட்கார்ந்தால் சூரியன் சனிக்கான பரிவர்த்தனை உண்டாகுது. இதுவும் மகா பரிவர்த்தனை யோகம் தான். இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் மேஷ லக்னத்தை வச்சு சொல்கிறேன். இதே இது நீ எனி லக்னத்தை வச்சு சொல்லலாம். சிம்ம லக்னத்துக்கும் இதே மாதிரி தான். ஸோ சிம்ம லக்னத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லக்னாதிபதி வந்து சூரியன், பாகிஸ்தான் அதிபதி வந்து செவ்வாய். ஸோ செவ்வாயும் சூரியனும் இடம் மாறி உட்கார்ந்திருந்தால் அதுவும் வந்து பரிவர்த்தனை யோகம் தான். ஸோ இந்த மகா பரிவர்த்தன யோகம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சமுதாயத்தில் வந்து ரொம்ப அதிகாகி அந்தஸ்துக்கு வர்றதுக்குரிய சான்சஸ், வெல்த் அக்குமுலேஷன், பவர், ஃபேம், இது எல்லாமே வந்து மகா பரிவர்த்தன யோகத்தில் கிடைக்கும். இதே இது வந்து இந்த மூன்றாம் வீடுலோட கனெக்ட் ஆகிருந்தா, ஒரு ஹவுஸ் வந்து மூன்றாம் வீடோட
மூணாம் இடம் அஞ்சாம் இடம் இடம் மாறி உட்கார்ந்திருந்தால் அது வந்து கலயோகம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து இந்த கலயோகத்தோட எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், அதுவும் நல்ல யோகம் தான், ஈக்குவலி குட். ஆனால் ஒரு மகா பரிவர்த்தனை யோகத்துலேருந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது வந்து கலயோகம்னு சொல்லுவோம். இந்த மூன்றாம் வீடு இல்லாத மறைவிடங்கள்னு பார்த்திங்கன்னா 6, 8, 12. இந்த 6, 8, 12 வேறு ஒரு ஹவுசஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி இடமாறி உட்கார்ந்துருந்தால் அதுக்கு வந்து ஸ்தலயோகம்னு சொல்லுவோம். வந்து இந்த மறைவிடமான அந்த மூன்றாம் வீடை விட்டுட்டு 6, 8, 12 வீடோட வேற ஒரு வீடு வந்து இடமாறி உட்கார்ந்துருந்தால், கிரகங்கள் வந்து இடமாறி உட்கார்ந்துருந்தால் அதுக்கு வந்து தைன்ய யோகம்னு பேர். இது வந்து ஒரு அவயோகம்னு கருதப்படுது. ஆனால் இது எல்லா கேசஸ்லேயும் ட்ரூத் கிடையாது, ஏன்னா அதுலேயும் எக்ஸெப்ஷன் இருக்குது. வந்து நான் அந்த எக்ஸெப்ஷனை பற்றியும் சொல்கிறேன். இந்த பொதுவாக வந்து 6ஆம் வீடும் 5ஆம் வீடும் இடமாறி உட்கார்ந்துருந்தால் அது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ லக்னத்துக்கு வந்து 5ஆம் வீடு வந்து சூரியனோட வீடு, சிம்மராசி. 6ஆம் வீடு வந்து புதனோட வீடு, கன்னியாராசி. ஸோ புதனும் சூரியனும் இடமாறி, அதாவது சூரியன் வந்து கன்னியாராசிலையும் புதன் வந்து சிம்மராசிலையும் இருந்தால் இது உங்களுக்கு வந்து தைன்ய யோகம் ஏற்படுது. இது வந்து ஒரு அவயோகம்னு சொல்லலாம். பட் இதை வந்து நான் இதனுடைய பேசிக் டெஃபினேஷன் படி இது வந்து ஒரு நல்ல யோகம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை யோகத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இந்த நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு கிரகம் வந்து நல்லது பண்ணும், ஒரு கிரகம் வந்து நல்லது பண்ணாது. இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ரெண்டுமே சேம் டைமில் ஆக்டிவேட் ஆகும். சூரியன் வந்து உங்களுக்கு நல்லதை பண்ணும், புதன் வந்து நல்லதை பண்ணாது. இந்த மேஷ லக்னத்துக்குரிய இந்த அமைப்புக்குரிய ஒரு ஜாதகத்துக்கு வந்து இதுக்கடுத்து இந்த இது இன்னொரு கேசஸும் இருக்குது. அது வந்து 6 கூறியவனும் 8 கூறியவனும் இடமாறி உட்கார்ந்தாலோ, இல்லை 8 கூறியவனும் 12 கூறியவனும் இடமாறி உட்கார்ந்துருந்தாலோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குருவும் செவ்வாயும் இடமாறி உட்கார்ந்துருக்குன்னு வச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 8ஆம் வீடு வந்து விருச்சிகராசி, 12ஆம் வீடு வந்து குருவோட வீடு மீனராசி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இடமாறி உட்கார்ந்துருந்தால், அதாவது குரு வந்து 8லேயும் செவ்வாய் வந்து 12லேயும் உட்கார்ந்துருந்தால் இதுவும் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் தான். அதே இது வந்து கேஸ் டு கேஸ் அகெயின் வந்து, ஏன்னா இது வந்து குருமங்கள யோகமாகவும் கன்சிடர் பண்ணுறோம். வந்து இதில் வந்து மற்ற கிரகங்கள் தான் இது வந்து நல்லதை பண்ணணுமா இல்லை நல்லதை பண்ணக்கூடாதாங்கன்னு முடிவு பண்ணக்கூடிய யோகம். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்களுடைய சார்ட் வந்து ஒன்று வந்து 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். இவங்க வந்து டாக்டர் ஆகலாம், குரு செவ்வாய் மேஷ லக்னம் இந்த அமைப்பு மட்டும் வச்சு சொல்கிறேன், இவங்க வந்து டாக்டர் ஆகலாம். இல்லை வந்து கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு ஹேண்டிகேப்டாக இருக்கிற மாதிரியான சார்ட்டாகவும் இருக்கலாம். வந்து ஒன்று வந்து டாக்டராகி இவங்க இந்த சாட் வந்து என்ன டாக்டர் அளவு டாக்டராகி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இல்லை வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக அந்த மாதிரியான ஒரு சாட்டாகவும் இருக்கலாம். இதை எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு தான். இப்போ வந்து குரு வந்து தனியாக இருக்கா, இல்லை சனியோட சேர்ந்துருக்கா, ராகுவோட சேர்ந்துருக்கா, இல்லை கேதுவோட சேர்ந்துருக்கா, அதே மாதிரி செவ்வாய் கேது சேர்ந்துருக்கா, செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கா, இதெல்லாம் வச்சு தான் வந்து இதனுடைய டோட்டல் எஃபெக்ட்ஸை வந்து நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஒரு தனியாக வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்குது ஆனால் ரெண்டுமே மறைவிடத்தோடு கனெக்ட் ஆகிருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜனோட சார்ட், மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சர்ஜனோட சார்ட் வந்தும் இந்த மாதிரி தான் இருக்கும், மறைவிடங்களோட கனெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க டீல் பண்ணுறது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸு பேஷண்ட்ஸோட டீல் பண்ணுறதுனால 8th and 12th வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கும். ஸோ அந்த இது வந்து இந்த 8, 12 கனெக்டாக இருக்கிறதுனால இது அவயோகம்னு கம்ப்ளீட்டாக அதை வந்து நினச்சி பயப்படவோ இல்லை இக்னோர் பண்ணவோ தேவையில்லை. ஸோ அதுதான் இதை நான் வந்து மெயினாக சொல்ல விரும்புகிறது. ஸோ பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்னென்னா, அதில் இன்வால்வ் ஆகிருக்க கிரகங்கள், அதாவது அதில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவரால் சார்ட்டை அனலைஸ் பண்ணி தான் அதனோடய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட சார்ட்டு. ஸோ இவங்க சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடக லக்னத்தில் வர்றாங்க, மகர ராசி. இவங்களுக்கு வந்து 3 பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஸோ நம்ம பரிவர்த்தனை யோகம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் காம்பினேஷன் வந்து 3 காம்பினேஷன் க்ரியேட் ஆகும். இவங்க சார்ட்டில் வந்து 3 பரிவர்த்தனை யோகம் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சனியும் சந்திரனும் இடமாறி இருக்குது. சனி வந்து லக்னத்திலே இருக்குது, கடக லக்னத்திலே இருக்குது. சந்திரன் வந்து மகர ராசியில் இருக்குது. ஸோ 1-7 பரிவர்த்தனை இவங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து சுக்கிரனும் குருவும் இடமாறி இருக்குது. சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்குது, குரு வந்து 11ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ 6, 11 பரிவர்த்தனை வந்து இவங்க சார்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சூரியன் செவ்வாய்க்குரிய பரிவர்த்தனை யோகம். ஸோ செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து சார்ட்டில் வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. சூரியன் வந்து இவங்க சார்ட்டில் வந்து விருச்சிக ராசியில்
ஐந்தாம் வீட்டில் இருக்கு. ஸோ 2-5 கூறிய பரிவர்த்தனை யோகமும் இருக்கு. ஸோ 2 மகா பரிவர்த்தனை யோகம் இவங்களுக்கு இருக்கு. சனியும் சந்திரனும் சேர்ந்து கொடுக்கறது வந்து ஒரு மகா பரிவர்த்தனை யோகம். 2-5 கூறிய அதிபதிகள் சேர்ந்து கொடுக்கறது வந்து, அதாவது செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து கொடுக்கறது இன்னொரு மகா பரிவர்த்தனை யோகம். அதுக்கடுத்து 6 வீடும் 11 வீடும் சேர்ந்து கொடுக்கறது வந்து இட்ஸ் அ மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு வந்து, அதாவது சுக்கரனும் குருவும் சேர்ந்துருக்கிறது வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. ஏன்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிற சார்ட் எடுக்கிற விட மேக்ஸிமம் காம்பினேஷன் வந்து 3 பரிவர்த்தனை யோகம் தான் ஒரு சார்ட்டில் வந்து கிரியேட் ஆக முடியும். அதான் அதனுடைய பரிவர்த்தனை யோகத்தோட மேக்ஸிமம் காம்பினேஷன். ஏன்னா ராகு கேதுவுக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் வராது, அதை வந்து விட்டுறலாம். ஸோ மிச்சம் வந்து 7 பிளானட் இருக்கு. 7 பிளானட்டில் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 6 பிளானட் தான் இன்வால்வ் ஆக முடியும். இவங்களுக்கு இந்த 6 பிளானட்டுமே 3 பரிவர்த்தனை யோகம் கொடுத்து வந்த ஒரு சார்ட்டோட கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பரிவர்த்தனை யோகம்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் எல்லாம் என்ன, அதனோட அந்த யோகம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். நம்ம மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் கேடி ஜோதிடம்ங்கிற நிகழ்ச்சியில் சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.